ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் முதல் வினா உலக வர்த்தக அமைப்பின் அறிக்கையின்படி வேளாண் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது உலக வர்த்தக அமைப்பின் அறிக்கையின்படி வேளாண் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியலில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது ஸோ எந்த இடத்தை பிடித்திருக்காங்கண்ணா ஒன்பதாவது இடத்தை ஆமாங்க அண்மையில் டபிள்யூ சொல்லக்கூடிய வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அதாவது உலக வர்த்தக அமைப்பு ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கான பட்டியல் அப்படின்ட்டு சொல்லலாம் ஒன்றும் இல்லை ஒவ்வொரு நாடும் அவங்களுடைய நாட்டில் விளையக்கூடிய வேளாண் பொருட்களை மற்ற நாடுகளுக்கு எந்த அளவு ஏற்றுமதி செய்கிறாங்களோ அந்த வகையான ஒரு பட்டியல் வேளாண் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடுகள் பட்டியல் அப்படின்னு சொல்லலாம் இதில் நாம் உலகளவில் மூணு புள்ளி ஒரு சதவீதம் சரிங்களா மூணு புள்ளி ஒரு சதவீதம் வேளாண் பொருட்களை ஏற்றுமதி செய்து இந்த பட்டியலில் ஒன்பதாம் முதலாவது இடத்தை பிடிச்சிருக்கும் சரிங்களா அது போக பருத்தி ஏற்றுமதி காட்டன் ஏற்றுமதியில பாத்தீங்கன்னா நம்ம மூன்றாவது இடத்தை கிட்டத்தட்ட உலக அளவில் ஏழு ஏற்றுமதி செய்து மூன்றாவது இடத்துலையும் அரிசி ஏற்றுமதியில ஒன்றாவது அதாவது முதல் இடத்தையும் பிடித்திருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டிற்கான பட்டியலாக வெளியிடப்பட்டிருக்கு தமிழகத்தில் கற்போம் எழுதுவோம் என்ற திட்டத்தின் கீழ் எத்தனை லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது தமிழகத்தில் கற்போம் எழுதுவோம் என்ற திட்டத்தின் கீழ் எத்தனை லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது ஸோ எத்தனை லட்சம் லட்சம் மக்கள்னா இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் ஆமாங்க கடந்த வருடம் நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பில் நம்ம தமிழகத்தில் கற்போம் எழுதுவோம்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட்டது இதை நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படும் பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் இயக்கம் இந்த இயக்கத்தின் கீழ் பல்வேறு விதமான மையங்கள் இந்த கற்போம் எழுதுவோம் இந்த பெயர் கொண்ட மையங்கள் வந்து உருவாக்கப்பட்டது அந்த மையத்தில் பார்த்தீங்கன்னா தன் ஆர்வலர்கள் கொண்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸோ இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கன்னா பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் முற்றிலும் எழுதவும் படிக்கவும் தெரியாத நபர்கள் இருப்பாங்க இல்லையா அவர்களுக்கு அடிப்படை எழுத்தறிவு வழங்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த கற்போம் எழுதுவோம் சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் தற்சமயம் இதுவரைக்கும் இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாக பள்ளி கல்வித்துறை வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க சிறு வணிகர்கள் மற்றும் விவசாயிகளுக்காக ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடியில் நிதி உதவி திட்டத்தை வகுத்துள்ள மாநிலம் எது சிறு வணிகர்கள் மற்றும் விவசாயிகளுக்காக ரூபாய் ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடியில் நிதி உதவி திட்டத்தை வகுத்துள்ள மாநிலம் எது ஸோ எந்த மாநில அரசு ஒரு திட்டம் வகுத்திருக்காங்கண்ணா கேரளா நம்முடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரள மாநில அரசு தான் அந்த மாநிலத்தில் இருக்கும் சிறு வணிகர்கள் மற்றும் விவசாயிகளுக்காக கிட்டத்தட்ட ரூபாய் ஐயாயிரத்தி ஐம்பது கோடி மதிப்பிலான ஒரு நிதி உதவி திட்டத்தை வந்து தொடங்கப்படுவதற்கு வகுத்திருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க யாருன்னா அம்மாநில நிதி அமைச்சராக இருக்கும் பாலகோபால் அப்படின்ட்டு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த திட்டத்தின் கீழ் அதாவது இந்த திட்ட இந்த திட்டத்தின்படி சிறு வணிகர் வணிகர்கள் மற்றும் விவசாயிகள் அவங்க வந்து இரண்டு லட்சம் வரைக்கும் வட்டி மானியத்தில் கடன்கள் பெற்றுக்கலாம் இரண்டு லட்சம் வரைக்கும் வட்டி கடன் கடன்கள் வந்து பெற்றுக்கலாம் இந்தியாவில் இருந்து கடத்தப்பட்ட திரும்பி ஒப்படைக்கப்படும் என அறிவித்துள்ள நாடு எது இந்தியாவில் இருந்து சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட பதினான்கு கலைப்பொருட்களை திரும்ப ஒப்படைக்கப்படும் என அறிவித்துள்ள நாடு எது எந்த நாடு இதற்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்கன்னா ஆஸ்திரேலியா ஆமாங்க ஆஸ்திரேலியா நாடு தான் நம்ம நாட்டில் இருந்து ஒரு சட்ட விரோதமாக கடத்தப்பட்ட ஓகேங்களா சோழர் கால சிலைகள் உள் உள்பட ஒரு பதினான்கு பொருட்கள் ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா கர்பெர்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய சாரி கன்பெர்ரான்னு சொல்லக்கூடிய தேசிய அருங்காட்சியகத்தில் வந்து கடத்தப்பட்டு அங்கே வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அதை மீண்டும் நம்ம இந்தியாவிடம் ஒப்படைக்கப்படும் விரைவில் ஒப்படைக்கப்படும் அப்படின்ட்டு ஆஸ்திரேலியா நாட்டின் சார்பாக ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க எத்தனை கலைப்பொருட்கள்னா பதினான்கு கலைப்பொருட்கள் தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த பகுதியில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார் தமிழகத்தில் கீழ்கண்ட எந்த பகுதியில் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் என்ற திட்டத்தை முதல்வர் தொடங்கி வைக்க உள்ளார் எந்த பகுதியில் கிருஷ்ணகிரி ஆமாங்க கிருஷ்ணகிரியில் குறிப்பாக சாமன பள்ளின்னு சொல்லக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் வருகின்ற ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நம்ம தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து மக்களை தேடி மருத்துவம் என்ற பெயர் கொண்ட ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்க இருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருக்கும் மா சுப்பிரமணியன் இவர் வந்து அண்மையில் அறிவிப்பை கொடுத்துருக்காரு ஸோ இதன் மூலமாக மக்களின் வீட்டிற்கே சென்று அவர்களுக்கு தேவையான மருத்துவ சேவை வழங்கக்கூடிய ஒரு திட்டமாக தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு திட்டம் வந்து தொடங்கப்பட இருக்குது என்றைய தினம்ன்னா ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி இந்தியாவின் முதல் பெண் எம்எல்ஏவான முத்துலட்சுமியின் எத்தனையாவது பிறந்த நாள் ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கொண்டாடப்பட்டது இந்தியாவின் முதல் பெண் எம்எல்ஏவான முத்துலட்சுமியின் எத்தனையாவது பிறந்த நாள் ஜூலை முப்பதில் கொண்டாடப்பட்டது ஸோ எத்தனாவது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டதுன்னா நூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்த நாள் அதாவது நம்ம இந்தியாவின் முதல் பெண் எம்எல்ஏவான முத்துலட்சுமி அம்மையாரோட நூற்றி முப்பத்தி ஆறாவது பிறந்த தினம் நேற்றைய தினமான ஜூலை முப்பதாம் தேதி வந்து கொண்டாடப்பட்டது ஸோ இந்த பெண்மணியை பற்றி பார்க்கும் பொழுது நம்ம தமிழகத்தில் புதுக்கோட்டையில் கடந்த ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறில் ஜூலை முப்பதாம் தேதி பிறந்தாங்க கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து நிறைவடைந்திருக்கு சரிங்களா ஸோ இவங்க கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் நம்ம தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராக பதவியேற்றுக்கிட்டாங்க ஓகே முதல் பெண் எம்எல்ஏ முத்துலட்சுமி திகழ்கிறாங்க உலக வன பாதுகாவலர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது உலக வன பாதுகாவலர் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது ஸோ இன்றைய தினம்னா இன்றைய தினமான ஜூலை முப்பத்தி ஒன்று ஆமாங்க கடந்த இரண்டாயிரத்தி ஏழு இந்த வருடம் முதல் ஒவ்வொரு வருடமும் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி வேர்ல்டு ரேஞ்சர் டே அதாவது உலக வன பாதுகாவலர் தினம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது ஸோ இந்த தினத்தை வந்து இன்டர்நேஷனல் ரேஞ்சர் ஃபெடரேஷன் சொல்லக்கூடிய சர்வதேச வன பாதுகாவலர் கூட்டமைப்பு இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் வந்து உருவாக்கப்பட்டது ஸோ இந்த அமைப்பால் தான் உலக அளவில் அனுசரிக்கப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அதாவது வன பாதுகாப்பு பணியில் ஈடுபடக்கூடிய வன பாதுகாவலர் இருப்பாங்க இல்லையா ஸோ அவருடைய சீரிய பணிகளில் வந்து கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு தினமாக தான் இந்த உலக வன பாதுகாவலர் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது எந்த ஆண்டு முதல்னா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் இந்தியாவின் முதல் விரைவான மின்னணு கோவிட் நைன்டீன் ஆர்என்ஏ டெஸ்ட் கிட்டை உருவாக்கிய பல்கலைக்கழகம் எது இந்தியாவின் முதல் விரைவான மின்னணு கோவிட் நைன்டீன் ஆர்என்ஏ டெஸ்ட் கிட்டை உருவாக்கிய பல்கலைக்கழகம் எது ஸோ எந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்காங்கன்னா ஐஐடி ஹைதராபாத் ஆமாங்க ஐஐடி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களால் தான் இந்தியா ஃபாஸ்ட் ரேபிட் எலக்ட்ரானிக் கோவிட் நைன்டீன் ஆரியன்டேட் டெஸ்ட்டு கிட்ட வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோடய பெயர் என்னென்னா கோவி ஹோம் இது பெயர்லேயே இருந்திருக்கும் ஆமாங்க வீட்டிலிருந்தே நம்ம கோவிட் நைன்டீனுக்கான டெஸ்ட்டு பரிசோதனை நாம்ளே வந்து எடுத்துக்க முடியும் இந்த புகைப்படத்தில் பார்க்குறோம் இல்லையா ஸோ இது போன்ற ஒரு செயல்முறையால் நாம்ளே வந்து அதற்கான டெஸ்ட்டு பரிசோதனை வந்து செய்துக்க முடியும் முடிவுகள் வெறும் முப்பது நிமிடங்களிலே வெளியாகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இந்த பரிசோதனை மேற்கொள்வதற்கு பிசிஆர் பரிசோதனை தேவையில்லை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா ஸோ வீட்டிலிருந்தே நாமே செல்ஃப் டெஸ்ட்டாக வந்து இதை எடுத்துக்கலாம் ஸோ எந்த பல்கலைக்கழகம் உருவாக்கியிருக்காங்கன்னா ஐஐடி ஹைதராபாத் இதோடைய பெயர் என்ன கோவி ஹோம் சரிங்களா ஸோ இதனுடன் இன்றைய தினத்திற்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிவடைந்தது நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் அமையுமானால் உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் தாராளமாக பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி